அல்லது ஒரு இன்னைக்கு ஸ்வீடன் பாருங்க, ஒலிம்பிக்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க, பயங்கரமா இல்ல மெடல் எல்லாம் வாங்குறாங்க. நான் ஒருத்தர் கேட்டேன், என்னங்க ஒரு 70,000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுல ஒரு கோல்டு வாங்கியிருக்கு ஒலிம்பிக்ஸ்ல, ஒரு கோல்டு 70,000 அதான் அந்த கண்ட்ரி தான் லீஸ்ட் பாப்புலேஷன் டு வின் அ கோல்டு, 70,000 பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நாடு ஒலிம்பிக் கோல்டு. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் பின்லாந்து ஸ்வீடன் பாத்தீங்கன்னா அவங்க கோல்டு சில்வர் வாங்கிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், எப்படிங்க பாசிபிள், நம்ம நாட்டில் 142 கோடி பேர் இருக்கோம், இவ்வளவு ஒரு எஃபர்ட் போடுறோம், டாப்ஸ் ஒலிம்பிக்கு வந்து பிரதமர் தனி கவனம் கொடுக்குறாங்க, நம்மளால இன்னும் ஒரு 50 மெடலுக்கு போக முடியலையா? அதுக்கு ஒரு அருமையா விளக்க சொன்னார். இந்த வளர்ந்த நாடுகள் இந்த ஒலிம்பிக்ஸ்ல பாருங்க, பணக்கார நாடுகளுக்கு என்னன்னா அவங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் கம்ஃபர்ட்னஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்த பிறகு அவங்க குழந்தைங்க ஃபுல் டைம் ஸ்போர்ட்ஸ் மேனா மாறிடுறாங்க. அது இந்தியா போன்ற ஒரு வளர்ற நாட்டில், மிடில் கிளாஸ் மைண்ட் செட் இருக்கக்கூடிய நாட்டில் அது முடியாது. இப்ப ஸ்வீடன்லாம் பாத்தீங்கன்னா ஆயில் மணி 1980-90 ஆயில் பூம் அவ்வளவு பணம், அரசு வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்கூல்லயும் ஒரு ஸ்டேடியத்தை கட்டி வச்சிருக்கான் ஸ்வீடன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரா சின்ன சின்ன ஊர்ல கொண்டு வந்து இறக்கிட்டான். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. நம்ம நாட்டில் அதை நம்ம செய்ய முடியல. விண்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் பாருங்க, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் தான் டாமினேட் பண்றாங்க. கடந்த 2 விண்டர் ஒலிம்பிக் கேம்ஸும் அவங்க தான் ஹையஸ்ட் மெடல் வாங்குறாங்க. இது போன்ற பணம் வரும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு. பணம் எப்படி வருங்க? பொருளாதாரத்தின் மூலமாக வரும். பொருளாதாரம் எப்படி வரும்? சமுதாயம் இன்னோவேட்டிவா மாறணும். சமுதாயம் எப்ப இன்னோவேட்டிவா மாறும்? ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டிக்கு அந்த சமுதாயம் தயாராகும். எப்ப சமுதாயம் ரிஸ்க் டேக் எடுப்பாங்க? நான் ரிஸ்க் எடுத்தா ஜெயிச்சிடற நம்பிக்கை வரும்போது. நீ உகாண்டால் ரிஸ்க் எடுக்க முடியுமா, இல்ல ஜிம்பாவே ரிஸ்க் எடுக்க முடியுமா, இல்ல இன்னொரு நாட்டில் போய் ரிஸ்க் எடுக்க முடியுங்க? ஏன்னா உங்களுக்கு இந்த குதிரை இருக்கணும், குதிரை வண்டி இருக்கணும், அச்சாணி இருக்கணும், கடிவாள் இருக்கணும், குதிரை ஓட்டக்கூடிய ஆள் இருக்கணும். இவங்க எல்லாம் ஒன்றாக அமரும் பொழுது அந்த சூழல் உருவாகும். ஏன்னா இந்தியாவுக்கு குறிப்பாக இளைஞர்கள் யாரங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த சூழல் கிடைத்திருக்கு, எப்போதும் இல்லாத சூழல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இட்ஸ் பியூட்டிஃபுல் என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்ல நீங்க உள்ள இருக்கீங்க. அதனால உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இன்னோவேஷன், ரிஸ்க் டேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு, இது ஒரு இந்த விஷயத்துல நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அதை தாண்டிங்க, இன்னைக்கு சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டெமோக்ரஸி அதிகமாக இருக்கும் பொழுது சில இடத்துல பெசிமிசம் கூடமே வந்துருது. ஏன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஏன்னா ஜனநாயகம் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட ஜனநாயகம் இருக்கு, யார் எதுவும் செய்ய முடியாது. ஒரு சைனா மாதிரி குரோத் கண்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கவர்னன்ஸ் இருக்கு. சிங்கப்பூர் லீ குவாங் யூ எப்ப இருந்து பிரதம மந்திரியா இருந்தாருங்க, அது எல்லாருமே சொல்லுவாங்க நான் ஒரு டிக்டேட்டர் டெமோக்ரஸி அப்படிம்பாரு அவர். The problem with Indian democracy is there is too much democracy. Lee Kuan Yew சொல்லியிருக்கார். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய ஜனநாயகத்தில் நம் வளர்ச்சியை காட்ட முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா டிக்டேட்டர்ஷிப்ல பண்றது பெரிய விஷயம் கிடையாது. சைனா மாதிரி வந்து நின்று இங்க ஒரு கூட போடுப்பா, அங்க ஒரு கூட போடும், நேரு கோட்டில் ரோட்டை போடும், அது வேற இல்லை. பட் இங்கே வந்து கூட போட்டீங்கன்னா அண்ணன் முனிசாமி என தோட்டம் இருக்கு, அண்ணன் ராமசாமி என காடு இருக்கு, அண்ணன் நம்ம டிஎம்கே கார் பிரிட்ஜ் இருக்கு, திருப்பி நம்ம ரோட்டை திருப்பி பார்த்தீங்கன்னா அது பரமபத ஜிக்ஜாக் மாதிரி ரோட போட்டு வச்சிருக்கோம். வேற வழி இல்லை, ஜனநாயகம், ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் அது மதிப்பளிக்கணும், அப்படித்தான் நம்ம செய்யணும். ஜனநாயகத்தில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது இளைஞர்களுக்கு கொஞ்சம் கோவம், எனக்கு உங்களுக்கு உடனே நடக்கணும், இன்னைக்கே நடக்கணும், நாளை காலையில் நடக்கணும், ஏன் நடக்க மாட்டேங்குது. ஸோ இங்கே எல்லாத்தினுடைய குரலையும் நம்ம கேட்கணும், கேட்டுதான் ஜனநாயகத்தில் சில முடிவுகள் எடுக்க முடியும். ஆனால் அது உங்களுடைய சிந்தனையை பாதிக்கக்கூடாது. பாலிடிக்ஸ் பை நேச்சர் இஸ் ஸ்லோ, டெமோக்ரஸி பை இட்ஸ் நேச்சர் இஸ் ஸ்லோ. அதனாலதான் இந்தியாவை பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்னு சொல்லுவாங்க, சைனாவை பார்த்தா டிராகனுமா, அவன் பர்றன் பறந்து போயிடுவான். நம்ம எலிஃபண்ட் மாதிரி ஒரு கால் அப்புறம் ஒரு கால். ஆனா எலிஃபண்ட் மாதிரி கால் வைக்கும் போது என்னன்னா உறுதியா கால் வைக்கிறோம், அது ஏதோ ஷேக்கியா வைக்கல, உறுதியாக கால் வைத்து பயணம் செய்கின்றோம். அதனால இந்தியா இன்னைக்கு வேகமா இருக்கும், ஆனா நாம் மெதுவாக கால் வைத்தாலும் கூட அது உறுதியான காலை வைக்கிறோம். அதனால ஜனநாயகத்துல நீங்க வென்று காட்ட வேண்டும், அது ரொம்ப முக்கியங்க. ஜனநாயகத்துல டெமோக்ரஸியில இருக்கக்கூடிய சிஸ்டத்துல நீங்க ஜெயிச்சு காட்டணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுக்காக நம்ம சிஸ்டத்தை மாற்ற முடியாது. எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் நடக்கும், வருஷத்துக்கு 5 எலெக்ஷன் நடக்கும். நீங்க 5 வருஷத்துக்கு 4 ஓட்டு போடுவீங்க, ஒரு கப்பை எம்எல்ஏக்கு போடு, ஒரு கப்பை எம்பிக்கு போடு, ஒரு கப்பை உள்ளாட்சி தேர்தலுக்கு போடு, ஒரு கப்பை நகராட்சி தேர்தலுக்கு போடுன்னு ஓட்டா போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நடக்குங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. தட் இஸ் நேச்சர் ஆஃப் லைஃப். பிரதமர்களுக்கு என்ன சொல்றாரு, இன்னைக்கு நம்முடைய சுதந்திர தின விழா உரையில சொல்லியிருக்காங்க, நம்ம நாட்டுக்கு ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறாரு. இதுக்கு மேல முடியாது. இத்தனை டைம் ஓட்டு போட்டு ஒரு டைம் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டை 3 மாசம் வச்சு, 3 மாசம் எந்த வேலையும் செய்யாம நெட் ப்ரொடக்டிவிட்டி லாஸை யோசிச்சுப்பாங்க. இன்னைக்கு பிரதமர் இந்த விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க, ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் என்பது நாட்டினுடைய பொருளாதாரத்தை வேகப்படுத்தும் என்பதுங்கிறார். வேகமா போகுது, 5 வருஷத்துக்கு ஒருக்கா மொத்தமா முடிச்சிருங்க, எம்எல்ஏ எம்பி யார் பஞ்சாயத்து பிரசிடென்ட் எல்லாத்தையும் ஒரே நாளில் ஓட்டு போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். அதற்கான ஆயத்த பணிகளையும் நம்முடைய அரசு
எடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்கின்ற வார்த்தையும் பிரதமர் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால வரக்கூடிய 5 வருடங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு 5 வருடங்களா இருக்கும். இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றில் தைரியமான முக்கியமான முடிவுகள் நாம் எடுத்திருக்கின்றோம். அது பிரதமர் அதை பற்றிலாம் கவலைப்படல. 400 இருந்தாலும் அந்த முடிவு எடுப்பாரு, 240 இருந்தாலும் அந்த முடிவு எடுப்பாரு. காரணம், நாட்டுக்காக பிரதமர் இருக்கும் பொழுது எதுவும் கூட நம்மை பின்னால் கொண்டு செல்ல போவது கிடையாது என்பதை இன்னைக்கு சுதந்திர தின விழா உரையில மிக தெளிவாக பிரதமர் அவங்க சொல்லியிருக்கிறார். நம்முடைய முக்கியமான திட்டங்கள் எதுவுமே பேக் பர்னர் போகாது, அனைத்தையும் நாம் செய்ய இருக்கின்றோம் என்பதை மிக தெல்ல தெளிவாக. இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.